சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி அருகே வடக்கு சாலை கிராமத்தில் அமைந்துள்ள பாலம் கடும் சேதமடைந்துள்ளதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். இதுகுறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் மகேஸ்வரன் இணைப்பில் இருக்கிறார் என பேசலாம். மகேஸ்வரன், சேதமடைந்திருக்கக்கூடிய இந்த பாலத்தை சீரமைக்க மாவட்ட நிர்வாகம் சார்பாக ஏதேனும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா? இதுகுறித்து வாகன ஓட்டிகள் என்ன சொல்றாங்க விவரங்கள்? நிச்சயமாக, சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி அருகே வடக்கு சாலை கிராமத்தில் அமைந்துள்ள பழமையான பாலம் உடைந்து சேதமாகிவிட்டது. சாலை கிராமத்திலிருந்து தேவக்கோட்டை செல்லும் பிரதான சாலைக்கு இணைப்பு சாலையில் அமைந்துள்ள இப்பாலம் 75% சேதமாகி குறுகிய இடத்தில் போக்குவரத்து மேற்கொள்வதால் வாகன ஓட்டிகள் அவதி அடைந்து வருகின்றனர். மேலும் இரவு நேரங்களில் அடிக்கடி விபத்துகள் ஏற்பட்டு பலர் படுகாயம் அடைந்துள்ளனர். சேதமடைந்த பாலத்தை அகற்றிவிட்டு புதிய பாலம் அமைத்த கோரி கிராம மக்கள் அரசு அதிகாரிகளிடம் பலமுறை முறையிட்டும் நடவடிக்கை ஏதும் எடுக்கவில்லை என வேதனையுடன் தெரிவித்தனர். இன்னும் சிறிது நாட்களில் முழு பாலம் உடைந்து விழும் சூழல் ஏற்பட்டுள்ளதால் கிராம மக்கள் 5 கிலோமீட்டர் சுற்றி செல்ல வேண்டிய சூழல் ஏற்படும் எனவே அரசு அதிகாரிகள் உடனடியாக பாலத்தினை ஆய்வு செய்து புதிய பாலம் கட்டித்தர வேண்டும் என வடக்கு சாலை கிராம மக்கள் வந்து அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.